நீங்களோ கப்பம் கட்ட முடியாது என்கிறீர்கள். உடனடியாக இதுவரை செலுத்தாத கப்பத்தோடு தர வேண்டியதையும் சேர்த்து வெள்ளையர்களான எங்களிடம் செலுத்திவிட உத்தரவிடுகிறோம். பெரிய மருது, பெரிய ஆறு என்ன பெரிய ஆறு, அதன் சுழலை சுழலச் செய்பவன் நான் சின்ன மருது. கோயில கட்டி, கோபுரம் கட்டி, மாட மாளிகையும் கட்டி, சத்திரம் கட்டி, சாவடி கட்டி, ஆணை பரிசேனை கட்டி, ஆண்ட குளமடா தமிழர் குளம், அது கப்பத்தை கட்டாது. வீரவேந்தனை கொன்றவன் அவன் பேடிக்கும் பீடைக்கும் பேரம் பேசிக் கொண்டு பிறந்தவன். தேவச்சன்னதியில் கொன்று போட்டனர் காளேசா. ஒரு கோழையை போல் வந்து திருடிச் சென்றனர் காளேசா. தாலியை எந்தன் கழுத்தினில் பூட்டினே தங்கள் மீதானை. ஐயா படுகரே, உன் தமிழ் பூமியின் விடுதலை மீதே ஆணை. விடை கிடை காமல் நான் சாக மாட்டேன், கடைபல வந்தாலும் போய மாட்டேன். கூடிக்கொண்டாடல் மறப்போ, தங்களை போலவே நாங்கள் விடுதலை முன்னெடுப்போம். நெஞ்சு வேகட்டும் சாமி, நெஞ்சு வேகட்டும் சாமி, கண் துஞ்சோம் நமக்கே பூமி. போய் வாருங்கள் சாமி, போய் வாருங்கள் சாமி, நாளை நமதாக போகுதே பூமி. அம்மா, தாங்கள் யாரோ? அம்மா, வழி தவறி வந்து விட்டீரோ? கவலை வேண்டாம் அம்மா, என் பெயர் உடையாள். இதோ சற்று தூரம்தான் எங்கள் குடி, வயிறார உணவு கொண்ட பின்பு போகலாம் அம்மா, வாருங்கள்.
நாடே பறிபோகும் நேரம், சோற்றுக்கு ஒரு கேடா. உடையாளே, எனக்கு நிரம்ப வேலை இருக்கிறது. உனக்கு நன்றி அம்மா. தாங்கள் யாரம்மா? என்னை வேலுநாச்சியார் என மக்கள் அழைப்பார்கள் அம்மா. எங்கள் மகாராணி வேலுநாச்சியாரா? அட கடவுளே, மகாராணிக்கான எங்கள் தோல்பையில் தண்ணீர் போடுத்து விட்டேன். மக்கள் மகாராணி, ஏனம்மா அப்படி நோக்குகிறாய்? நாம் இருவரும் சிவகங்கையின் குடிமக்கள் அல்லவா? ஆயினும் நான் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்த பெண் அல்லவா? நிறுத்து அம்மா. உடையா, நீ தாழ்த்தப்பட்டவளா? யார் சொன்னது? தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பவர் தாழ்த்தப்பட்டவராவாரா? அப்படியெனில் எல்லோரையும் காக்கும், நான் வணங்கும் அந்த ராஜராஜேஸ்வரியும் கூட தாழ்த்தப்பட்டவள் தான். உடையாள், உன்னை நான் என்றும் மறக்க மாட்டேன். நான் மண்ணை காக்கும் பொருட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். நேரம் என்னை துரத்துகிறது, கூடவே பரங்கியரும் துரத்துகின்றனர். எதிரிகள் வந்து என்னை கேட்டால் தெரியாது என சொல்லிவிடு. சுதந்திர தாயகத்தில் மீண்டும் சந்திப்போம் உடையாள். வெற்றிவேல், வீரவேல். ஏய் பொண்ணு, வேலுநாச்சியாரு பார்த்த இல்ல? எந்த சைடு எஸ்கேப் பண்ணா சொல்லு, எந்த பக்கம் ஓடி போனா சொல்லு. தெரியாது. இப்ப சொல்லு. தெரியாது. ஆஹாம், இப்படி கேட்டா சொல்லாது. மேன் கைப்பிடி, கை வெட்டி போடுவேன் சொல்லு. தெரியாது. ஏய், உன் பேர் என்ன சொல்லு? தெரியாது. வேலுநாச்சியார் போனா தெரியாது.
பனிரண்டு பீரங்கி, 500 துப்பாக்கி கூட்டியே போருக்கு துணையாய் ஐயா ஹம்கோ தீஜியே. ஹைதர் அலியின் சிறப்பு படைகள் வேலு நாச்சியாருக்கு பக்க பலமாக இருக்க இன்ஷா அல்லாஹ் உத்தரவிடுகின்றேன். அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.